இலங்கைக்கு வழங்கிய கடனுக்கு இந்தியா விதித்த நிபந்தனை என்ன பசில் வெளியிட்ட தகவல். நாட்டில் எஞ்சியிருக்கும் ஒரே ஒரு நிறுவனமும் இழுத்து மூடப்படும் அபாயம். இரண்டு தினங்களில் தீர்மானம், இறக்குமதியாளர்களின் அறிவிப்பு. ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சரை சந்தித்தார் சீன தூதுவர். இன்றைய வானிலை அறிவித்தல். தண்ணீர் கட்டணமும் உயர்கின்றது. பொதுமக்களுக்கு பேரதிர்ச்சி, மீண்டும் பாரிய அளவில் அதிகரிக்கும் பால்மா விலை. இந்தியா இலங்கைக்கு 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக வழங்கியமைக்காக எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இந்த கடனை 3 ஆண்டுகளுக்கு பின்னர் தவணை அடிப்படையில் திருப்பிச் செலுத்த வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தை இன்னும் 3 மாதங்களில் மூட நேரிடலாம் என லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தை பாதுகாக்கும் அமைப்பு தெரிவித்துள்ளது. தற்போது இறக்கப்பட்டு வரும் எரிவாயு கப்பல் மூலம் மாத்திரம் நிறுவனத்துக்கு 200 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும், எதிர்வரும் நாட்களில் வரும் கப்பல் மூலம் 200 மில்லியன் ரூபாவுக்கு மேல் நஷ்டம் ஏற்படுவது நிச்சயம் எனவும் லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் விளம்பர முகாமையாளர் பி எல் கொலம்பகேட்டிகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தில் நேற்று தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 12.5 கிலோகிராம் ஒரு எரிவாயு கொள்கலனுக்கு 4462.25 ரூபாய் செலவிடப்படுவதுடன் அது தற்போது 2675 ரூபாவுக்கு சந்தையில் விற்பனையாகின்றது. இதன் காரணமாகவே நஷ்டத்தை ஈடு செய்ய 12.5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலனின் விலை மேலும் 2000 ரூபாவால் அதிகரிக்க வேண்டும். இறக்குமதி செய்யப்படும் பால்மா பொதியொன்றின் விலை எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கப்படும் என பால்மா இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்படி 400 கிராம் பால்மா பொதியின் விலை 550 தொடக்கம் 600 ரூபாவால் அதிகரிக்க இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் இது தொடர்பில் இதுவரை இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பால்மாவின் விலையை அதிகரிப்பது தொடர்பில் இன்னும் 2 நாட்களில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கான சீன தூதுவர் ஹுய் ஜென் ஹாங் நேற்று இலங்கை வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸை சந்தித்தார். அண்மையில் முடிவடைந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 49வது அமர்வில் இலங்கைக்கு சீனாவுக்கும் இடையில் நிலவிய பரஸ்பர புரிந்துணர்வு மற்றும் ஆதரவை இரு முக்கியஸ்தர்களும் வெகுவாக பாராட்டியதாக சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சீன தூதரகம் தனது டுவிட்டர் தளத்தில் தகவல் வெளியிட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அதன்படி ஊவா மாகாணத்திலும், மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் சிறிதளவான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். நீர்க்கட்டணத்தை அதிகரிக்குமாறு நீர்வழிகள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக குடிநீர் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என சபை தெரிவித்துள்ளது. இதேபோல தொடர்ச்சியாக 6 மாதங்கள் மற்றும் 1 வருடமாக நீர் கட்டணம் செலுத்தாதவர்களின் இணைப்பை துண்டிக்க நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தீர்மானித்துள்ளது. கோவிட் தொற்று தொடங்கியவுடன் குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கப்படுவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. நிலுவையில் உள்ள நீர்க்கட்டணங்களின் மதிப்பு ரூபாய் 7 பில்லியனை தாண்டியுள்ளதாக நீர்வள அதிகாரி சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேபோல மின்கட்டணத்தை அதிகரிக்கவும் கோரிக்கை முன்வைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ பால்மாவின் விலை 1345 ரூபாவிலிருந்து 1945 ரூபாவாகவும், 400 கிராம் பேக்கெட்டின் விலை 540 ரூபாவிலிருந்து 800 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார ராஜா கவச்சர் லசந்த் அழகியவன் கடந்த 7ஆம் தேதி வழங்கிய அறிவித்தலின் பிரகாரம் 1 கிலோ பால்மாவின் விலை 600 ரூபாவினாலும், 400 கிராம் பொதியின் விலை 260 ரூபாவினாலும் அதிகரிக்கப்படவுள்ளது. உலக சந்தையில் 1 கிலோ பால்மாவின் விலை 8 அமெரிக்க டாலர்களிலிருந்து 5.3 அமெரிக்க டாலர்களாகவும், அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுவதி 202 ரூபாவிலிருந்து 280 ரூபாவாகவும் அதிகரித்தமையே இறக்குமதி செய்யப்பட்ட பால்மான் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அந்நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கைக்கு வழங்கிய கடனுக்கு இந்தியா விதித்த நிபந்தனை என்ன பசில் வெளியிட்ட தகவல். நாட்டில் எஞ்சியிருக்கும் ஒரே ஒரு நிறுவனமும் இழுத்து மூடப்படும் அபாயம்.
இரண்டு தினங்களில் தீர்மானம், இறக்குமதியாளர்களின் அறிவிப்பு. ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சரை சந்தித்தார் சீன தூதுவர். இன்றைய வானிலை அறிவித்தல். தண்ணீர் கட்டணம் உயர்கின்றது. பொதுமக்களுக்கு பேரதிர்ச்சி, மீண்டும் பாரிய அளவில் அதிகரிக்கும் பால்மா விலை.